யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே இந்த பயிற்சியின் மூலமாக என்ன அப்படி திடீர்னு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிருதா பயிற்சி எடுத்துட்டா நமக்கு எல்லாமே வந்துடுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் நிச்சயமாக எல்லாமே வரும். எப்படி வருதுன்னா இறைவன் அருளால் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துது, அந்த சந்தர்ப்பங்களை உருவாக்குது. இப்போ பயிற்சி மூலமாக என்ன நடக்குதுன்னா, இப்போ 10 முறை நம்ம ஒருத்தர் போய் பார்ப்போம், ஒரு வாட்டி கூட சந்திக்க முடியாமல் போயிடும். அல்ல, 10 வாட்டிக்கு 9 வாட்டி போய்ட்டு 10வது வாட்டி தான் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அப்படியே சந்தித்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து அவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு கேட்டாப்புல அவர் நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் வந்து கிடைக்காமல் போயிடுது. அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லாமல் போய்விடும். இவைகளை அனைத்துமே இந்த பயிற்சியின் மூலமாக என்ன நடக்குதுன்னா, நீங்கள் நினச்ச உடனே ஓகே நான் இந்த மாதிரி பார்க்கணும், இதை செய்யணும்னு, அதுக்கான வாய்ப்புகள் அந்த நிலையை உருவாக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சக்தியாகப்பட்டது நமக்குள்ளே இருக்கிற சக்திக்கு வந்து, இதுக்கு வந்து ஜாதி மத பேதமே கிடையாது. இந்த யோக பவர் வந்து சக்தி நமக்குள்ளே இருக்குல்ல, இந்த சக்தி வந்து எல்லா மானிடரிடத்திலும் இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு சக்தி. இப்போ இங்கே நிறைய பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட வந்து பயிற்சியெலாம் நிறைய பேர் இங்கே பயிற்சி பெறுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த சக்தியை நம்புகிறாங்க. அப்படி என்றால் அந்த சக்தி எதை எப்படினாலும் அந்த சக்தியை நம்பினாலும் மறைமுகமாக இறைவனை நம்புவதாகத்தான் அர்த்தம் ஆகும். ஏன்னு கேட்டால் அந்த சக்தியை வந்து இறைவனிடத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. நமக்கு உள்ளுக்குள்ளார்ந்து ஒரு சக்தி வருவதற்கு எப்படி வருது அந்த சக்தி? அதில் இறைவனே நமக்கு வந்து அந்த சக்தியை வழங்கியிருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்குது. அதை வச்சு நீ வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும், மலை போல் வரக்கூடிய பிரச்சனையை கூட சும்மா இடித்து தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு மலையை குடஞ்சி உள்ளுக்கு போகிற மாதிரி நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கான வலிமையும் ஆற்றலும் சக்தியும் உனக்குள்ளே இருக்குது. அந்த சக்தியை நீ உணரு. உணர்ந்து வாழ்க்கையில் சிறப்படைவதோடு இல்லாமல் இறைவனையும் நாம் தொடர்பு கொள்வதற்கும் இந்த சக்தி மிக அருமையான நிலையிலே அது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்போ இறைவன் நமக்கு எல்லாமே அளித்து இருக்கின்றார். இருந்தாலும் கூட இதற்கு வந்து ஒரு வழிகாட்டி என்பது ஒரு அவசியம் தேவைப்படுகிறது. ஒரு குருன்றது வந்து கண்டிப்பாக வேணும். குரு இல்லைன்னு சொன்னால் குரு இல்லாத விட்டே வித்தையே கிடையாது. யோக ஞான சித்தர்